பேக் டு பிஎஸ்ஆர் மே சேனல். இதோட நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க கேட்டதுனால வந்து கன் கலெக்ஷன் வீடியோ வந்து பார்த்தா நம்ம பார்க்க போறோம். 2022 காட்டதோட சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன் கலெக்ஷன் வீடியோ காட்டுறது இல்ல, நீங்க வந்து கலெக்ஷன் வர்சஸ் தான் போறீங்க, கன் கலெக்ஷன் காட்டுங்க போறோம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. தமிழ்நாடு பெஸ்ட் கன் கலெக்ஷன் 2023 தான் நீங்க வந்து பார்த்தா நம்ம பார்க்க போறோம். ஸோ எவ்வளோ கன் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஈவோ கன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு, அது மாதிரி நார்மல் கண்ணுமே என்கிட்ட இருக்கு. M4A1 வந்து பார்த்தீங்கன்னா 20 கன் வச்சிருக்கேன் நான். இந்த 20 கன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து வந்து வாங்கினது. இது வந்து ஒரு ஃப்ரீயா கொடுத்தது. அப்ப வந்து ரித்திஷ் மகேஷ் எல்லாம் என் கூட இருந்தாங்க. அப்ப எடுத்தக்கூடிய ஒரு கன் தான் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரித்திஷ் தான் இது விளையாண்டு கொடுத்தான்னு நினைக்கிறேன் அப்ப வந்து இந்த மிஷினை முடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இது நார்மலா இது வந்து இது ஃப்ரீயா கிடைச்சது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கிடைச்சது தான். இது வந்து சுத்தினது டைமண்ட் ராயல் வெப்பன் ராயல் வவுச்சர்ல எடுத்தது இது. அதுக்கப்புறம் இது பச்சை அந்த ஒரு மாதிரி ஒரு ஈவெண்ட் ஒன்று வந்துச்சு, பச்சை கலர்ல எல்லாமே பச்சை பச்சையா இருந்தது. அப்போ அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கன்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எடுத்தோம். ஸோ எனக்கு பர்சனலாக பிடிச்ச கன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் கலர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்க இருக்கு பாருங்க, இந்த வெப்பன் ராயல் எடுத்தேன்னு சொன்னாலே அது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் ஃபயர் டேமேஜ் அதிகமாக இருக்கும். ஸோ இது M4A1. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா AKல வந்து பார்த்தீங்கன்னா 23 கன் வச்சுருக்குங்க நான். 23ல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ட்ராகோ ஏகேன்னு ஒன்று இருக்கும், இதுதாங்க ட்ராகோ ஏகே. அடையங்க அப்பா ட்ராகன் ஏகேக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணாத டைமண்டே இல்லை. அப்போலாம் வந்து பார்த்தோன்னா இதுக்கு அவ்வளோ கிரேஸு. ஸோ ஏன்னா வந்து டபுள் டேமேஜாக ரேட் ஆஃப் ஃபயர் வேறு அதிகம். அப்போ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா பழைய பிளேயர்ஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ராகன் ஏகே வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஒரு கிரேஸான ஒரு விஷயம். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த ஏகே மேலே ஆசைப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வாங்கி போடுறா அப்படின்றது வாங்கி போட்டாச்சு. இதெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்தது. இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா பம்பளி பும்புலின்னு அந்த கன்று. அடுத்து இது விண்டர் லேண்டு, இது எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுத்து வரக்கூடிய ஒரு கன்று. நாங்கள் இருக்கிறப்ப இது ஃப்ரீயாக கொடுக்கல, இது வந்து வெப்பன் ராயல் வந்துச்சு. அதுக்கப்புறம் இது ஈவோ கன், என்கிட்ட ஒரு ஈவோ கன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதை நான் மேக்ஸ் பண்ணல. நீங்கள் லைக் போட்டிங்கன்னா இந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2K லைக்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் மேக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். நான் மேக்ஸ் பண்ணால் ஞாபகம் கொடுங்க கமெண்ட்டில் மேக்ஸ் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா M1 4. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா M1 4ல தான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா M14 எனக்கு பிடிக்கும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நான் என்ன கன் வச்சிருக்கேன், ஐயா என்னடா கன் இது சை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து டேமேஜ் ரேட் ஆஃப் ஃபயர் வர மாதிரி ஒரு கன் வச்சிடுறேன். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ரேட் ஆஃப் ஃபயர் எங்கடா, இதோ இதுதான் ரேட் ஆஃப் ஃபயர் ஜாஸ்தியாக இருக்கும், மேகசின் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் இது வந்து எனக்கு பிடிக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேட் ஆஃப் ஃபயர் தான் அதிகமாக இருக்கும், இதில் வந்து மேகசின் அதிகமாக இருக்கும். இப்போ இதில் ரேட் ஆஃப் ஃபயர் இருந்தாலே போதும், சும்மாவே ரேட் ஆஃப் ஃபயர் சரியான ஜாஸ்தியான அடிக்கும். ஸோ அதனால் ரேட் ஆஃப் ஃபயர் வந்து வச்சுனாலே போதும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 கன் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அரிஸ்கார் கன் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட 19 கன் இருக்குது. இதில் வந்து ஒரு ஈவோ கன் வந்து பார்த்தீங்கன்னா நான் வச்சிருக்கேன். இது வந்து டைட்டன்ஸ் கார். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓடி போய் விளையாண்டு வின் பண்ணதுங்க. அப்போ வரும்போது நான் எடுக்கல இன்குபேட்டரில் வரப்போ. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா திடீர்னு ரேர் ஐட்டம் ஆகிடுச்சு, அடேங்க அப்பா அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. சரி ஓகே. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா வெப்பன் ராயில் எடுத்தது, இதெல்லாம் நார்மலில் எடுத்தது. இதுதான் யாத பழைய பிளேயர்ஸுக்கு கேட்டாலுமே வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப பிடிச்ச கன் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த குப்பீட் ஸ்கார் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்கார் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கார் தான் நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் தான் மற்ற ஸ்கார்லாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த குப்பீட் ஸ்காரும் இந்த பச்சை கலர் ஸ்காரும் பிடிக்கும். ஏன்னா இதில் அக்யூரிசி டபுளாக இருக்கும், இது வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் ஃபயர் டபுளாக இருக்கும். மற்றபடி ரெண்டுமே சேம் தான். இதில் வந்து இது வச்சு இந்த ரேட் ஆஃப் ஃபயர் வச்சு அடிச்சுக்கலாம். இது அக்யூரிசி கரெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனிமி மேலே வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 19 கன் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா நான் வச்சிருக்கேன். க்ரோஸா, இப்போ க்ரோஸா எக்ஸ், க்ரோஸா ஒய், க்ரோஸா எக்ஸ்ட், க்ரோஸா ஹெச், க்ரோஸா ஐன்ற வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இது மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற க்ரோஸாக வந்து ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா யூஓஸ் க்ரோஸா. ஸோ அதனால் இந்த க்ரோஸை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வச்சிருக்கோம். அடுத்து ஃபார்மஸ் நான் யூஸே பண்ணது கிடையாது. நான் ஸ்டார்டிங்கில் இப்போயும் 100 தான் இருக்கேன். ஸ்டார்டிங்கில் 100 இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஷாட் அடிப்போது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன 100 இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இருக்கும்போது நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்போ ஃபார்மஸில் ஒரு புள்ள ஒரே ஒரு தட்டி சர்ச் பண்ணால் போதும், 3 புள்ள டு டுன்னு போவோம். ஸோ அதனால் ஃபார்மஸ் அப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் எனக்கு யூஸ் பண்ண தெரியாது. அடுத்தது XM8 12 வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது நினைக்கிறேன் ஒரு ஈவோவாக நான் தெரியல, ஈவோங்கடா ஈவோ இருந்துச்சு இல்லையா இல்லைன்னு நினைக்கிறேன். 10-12 XM8 வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. AN94 வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட 16 இருக்குங்க. AN94 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்க எட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக எய்ம் பண்ணலாம் அடிக்க தேவை, சும்மா அடிச்சாலே எட்டு வந்துடும். அந்தமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளூ கன் தான் இது. அடுத்து பிளாஸ்மா வந்து பார்த்தீங்கன்னா 5 பிளாஸ்மா கன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆக் வந்து பார்த்தீங்கன்னா 12 ஸ்கின் வச்சிருக்கேன். இதெல்லாம் நான் சும்மா தான் வாங்கி போட்டது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை எலக்ட் பாஸ்லாம் அப்படியே கொடுத்தது. பேராஃபில் இது எனக்கு பர்சனலாகவே எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு ஸ்கின்னாக இப்போ மாறிடுச்சு. ஏன்னா அது ஒரு மாதிரி கிளி பறவை மாதிரி இருக்குது, அப்படியே ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்கக்கூடிய
இருக்குது. என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 11 ஸ்பேராஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. கிங்ஃபிஷர் 4 தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா G36 வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கன் தான் இருக்குது. அடுத்து மார்க் மேன்னா இது வந்து பெரிய பெரிய கன்று, டமுக்கு டிமுக்கு டமுக்கு 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 டமுக்குன்னு கேட்கும்ல அந்த மாதிரி ஒரு கன்று. எஸ்விடி வந்து பார்த்தீங்கன்னா இது எஸ்கேஎஸ். ஸ்டார்டிங்கில் எஸ்கேஎஸ்னால் அப்படியே அலறாத ஆளே கிடையாது, எல்லோரும் எஸ்கேஎஸ் தான் எடுத்து அடிப்பாங்க. இது வந்து ஜிம்க் 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 அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா போகும். எப்படி போகும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஜிம்க் ஜிம்க் இது வந்து டுமிக்கில் 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 வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா புல்லட்டு போகும். அதனால் எஸ்விடிக்கும் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டேமேஜ் ஜாஸ்தியாக தான் போகும். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போகக்கூடிய புல்லட்டு தான் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்க்கு ஜிம்க்கு ஜம்க்கு ஜம்க்குன்னு போகும். அதனால் அதை சுற்றி ரீலோட் பண்ணி உள்ளே இங்கே புல்லட் அங்கே போகிறதுலாம் 12 புல்லட்டில் அடிச்சு முடிச்சு விட்ருவான். அடுத்து உட் பேக்கர். இப்போ ரீசெண்டாக நிறைய டேமேஜ் போகக்கூடிய ஒரு கன்று. இப்போ ரீசெண்டாக வந்த கண்ணும் சரி, இது ரெண்டும் ஓல்டு கண்ணு. எஸ்விடி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ட்ராகோ கண்ணுன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பேரை மாற்றி இப்படி மாற்றிட்டாங்க, எஸ்விடி அப்படின்னு மாற்றிட்டாங்க. சரி விடுங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா AC-80. இது இப்போ ரீசெண்டாக வந்த கன்று. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்று எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கன்று வாங்கி வச்சுருக்கேன். அது ஏன்னா இது வந்து அந்த கன்று மாதிரி தெரியாது, அதனால் அதை வச்சுருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் கன். மிஷின் கனில் இதை வச்சு குளோவில் போட்டு ஒட்டச்சிக்கிட்டே இருக்கலாம். எனிமி வந்து பார்த்தீங்கன்னா அப்படி யாராவது என்னடா பைத்தியக்காரனாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ரொம்ப ஸ்கின் இருக்குது. அடுத்து M60. M60 வந்து பார்த்தீங்கன்னா அடிக்காத எட்டே கிடையாது. ஓல்டு வீடியோஸ் கேம் பிளேலாம் போய் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்காத எட்டே கிடையாது. அதை தான் இப்போ பாஸ் காட்டிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடிக்காத இதுவே கிடையாதுன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஓகே, நமக்கு இது அக்யூரிசி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால இந்த கன் ஸ்கின் நம்ம எடுத்துகிட்டு நம்ம இந்த கன் ஸ்கின் மாற்றிக்கலாம். இதில் வந்து மேகசின் தான் கம்மியாக இருக்குது, இது அக்யூரிசியே கம்மியாக இருக்குது, அதனால் இது தேவை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டோ ரீலோட் ஸ்பீடு ரேஞ்ச் இருக்குது, அதனால் இதை வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூஎம்பி. யூஎம்பி வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து மங்க மாட்டிக்கலாம், அரிஸ்கார் சொல்லவே தேவையில்ல. வெறும் எட்டாக பியூர் எட்டாக அடிப்பாப்பில் எங்கிட்ட 23 கன் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. MP5 வந்து பார்த்தோன்னா 17 இருக்குங்க. அடேங்க அப்பா, MP5 வந்து பார்த்தீங்கன்னா 17 வச்சுருக்கேன் நான். அடுத்து VSS, இதில் வந்து கேரக்டர் MP5 எனக்கு ரொம்ப பிடிக்கும் கேரக்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ், இது ரேட் ஆஃப் ஃபயர், இது ரேட் ஆஃப் ஃபயர் வச்சுக்கிறேன். 17 இருக்குது. அடுத்து VSS. VSS வந்து பார்த்தீங்கன்னா இது டிமிக்கி டிமிக்கி கன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். ஸோ அதனால் ஏன்னா இது வந்து அடிக்கிறதே தெரியாது, டிமிக்கி 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 டிமிக்கின்னு சொல்லுவாங்க. இது MP40 ரைஸ்டாரே போட்டு பிறந்து கட்டின MP40 இது தான். அது எந்த MP40 போட்டு அடித்தேன் அப்படின்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த MP40 தான் யூஸ் பண்ணுவேன். டேமேஜ் அதிகமாக இருக்கும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் அதிகமாக இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய MP40 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரேமேஜ் ரேட் ஆஃப் ஃபயர் அதிகமாக இருக்குது. ரேமேஜ் ரேஞ்ச் தேவை நமக்கு எப்பயுமே. MP40 வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் தேவை, இதில் ரேஞ்ச் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இருக்குது. ஸோ இதில் வந்து பன்னி MP40 சொல்லுவாங்க, ரைஸ்டார் வச்சு ஆடுவோப்பில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டேமேஜ் மேகசின் அதிகமாக இருக்கும். ஸோ மேகசின் வச்சு அழகாக அடித்து முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். மேகசின் தான் நான் எதிர்பார்க்குறேன். மேகசின் எனக்கு வேணும், ஒரே அம்சம் இருக்கும். மேகசின் எடுக்கிற மாதிரி ஒரு கன்று வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை எடுக்கலாமா இல்லை மேகசின். இது டபுள் மேகசினு, இதுவும் ஒருத்தருங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா MP40 பொறுத்த வரைக்கும் ரேஞ்சும் மேகசின் மட்டும்தான் இம்பார்ட்டன்ட். அதை வச்சு திருன்னு ஒரு அழுத்தத்தினா முடிச்சு போச்சு மேட்ரு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்சு இது மட்டும்தான் இம்பார்ட்டன்ட். அதனால் எதுக்கு கிடைக்கும் டேமேஜ் ரேட் ஆஃப் ஃபயரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோப்ரா, கோப்ராவில் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ரேட் ஆஃப் ஃபயர் தான் இருக்குது. டேமேஜ் ரேட் ஆஃப் ஃபயர் அக்யூரேசி கம்மியாக இருக்குது. சேட் எதை வைக்கலாம் எதை வைக்கலாம் தெரியலையே, ஒரே கன்ஃபியூஷன். கான்ஸ்டியூஷன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் தி இன்ஸ்டியூஷன் எதை வைக்கலாம். சரி பன்னி MP40 இப்போ என்ன ரேஞ்ச் இருக்குது. ஸோ பன்னி MP40 வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் கைஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா P90. இதில் வந்து என்கிட்ட 20 கன் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கேன் நான். P90 வந்து பார்த்தீங்கன்னா 16 கன் ஸ்கின். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எதுக்காக அப்படின்னா ஒரு தாட்டி நான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினே போய் எட் அடிச்சிடும். அதனால் இதை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. என்ன சொல்கிறான் பாருங்க அப்படின்னா தாம்சன் இப்போ சூப்பர் அடிக்குது, உண்மையுமே வேறு லெவலில் அடிக்குது தாம்சனு. இது வந்து ஆமோ ஆர்மர் பெனிட்ரேஷன். அடுத்து ரேட் ஆஃப் ஃபயர் இருக்குது. இது வந்து ரேட் ஆஃப் ஃபயர் டேமேஜ். இதில் மேகசின் கம்மியாக இருக்குது, பரவாயில்ல. ஆனால் நல்லா அடிச்சது. ஒரு கேம்பில் உங்களுக்கு காமிக்கிறேன், நாளைக்கு சாயங்காலம் போடுறேன் பாருங்கள். வேறு லெவலில் இருந்துச்சு. பீக்கில் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 கிலோக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சாச்சு. அன்ஃபார்ச்சுனேட்டாக அது வந்து பூயை அடிச்சாலும் அடிக்கலான்னு தெரில எனக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 9 ஸ்கின் இருக்குது வெக்டாரில். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மேக்கில் வெறும் 3-3 தான். அடுத்தது பைசானில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கன் ஸ்கின் தான் இருக்குது. ஷார்ட் கனில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் கன் அடிக்கவே தெரியாது. ஆனால் என்கிட்ட 21 ஷார்ட் கன் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஓ ஷார்ட் கன்று. ஓகே, மாஸ் தான் சொல்லலாம், மாஸ்னே சொல்லலாம். ரேட் ஆஃப் ஃபயர் ரேஞ்சு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஐயோ, இந்த கன்னை சொல்கிறதுக்கு நாங்கள் டைந்தாங்க சொல்ல முடியும். அந்த மாதிரி ஒரு வேற மாதிரி ஒரு கன்று அது. அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா அரிஸ் கார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதை வச்சாடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்னை தான் வச்சாடுவோம். ஏன்னா அக்யூரசி ஜாஸ்தியாக இருக்கும். இல்லை இந்த கன்று சாரி ரேட் ஆஃப் ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா +1 இருக்கும். அதனால் இந்த கன்னை வச்சாடுவோம். மற்றதெல்லாம் எதுவுமே மைனஸ் இருக்காது.
ஸோ எங்கிட்ட இப்போ 21 இது இருக்குது ஷார்ட் கன்னில். அடுத்தது ஸ்பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 18 இருக்குது. ஸ்பாஸ் முன்னாடி ஸ்டார்டிங்கில் சூப்பராக இருந்துச்சு, அப்படி சரியான 8 அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பவர் குறைச்சி வீணாக்கி விட்டாங்க. M1887 ஒரு கன்னை விட்டு அந்த கன்னை வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சி விட்டானுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பஞ்ச் மேன் எனக்கு ரொம்ப பிடிச்சக்கூடிய ஒரு கன்று. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எடுக்கக்கூடிய ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தக்கூடிய ஒரு கன்று. இதெல்லாம் இப்போ வந்து இது வச்சுக்கலாம், நம்ம வந்து இது வச்சுக்கலாம். அது வந்து 16 ஸ்கின் இருக்குது. மேக் வந்து பார்த்தீங்கன்னா 10 மேக் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கேன். அடுத்து சார்ஜ் பஸ்டர், இதில் ஒரு சார்ஜ் பஸ்டர் ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்னு சொல்லிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா வீணாக்கிட்டேங்க. அந்த ஸ்டார் கொடுப்பாங்கன்னு சொல்லி, சரி இது வந்து சும்மாவே கொடுப்பாங்க போல, இது இதுக்கப்புறம் கேம் விட்டு எடுத்துருவாங்க சொல்லிட்டு நான் ஸ்டாரை கொடுத்து ஒரு சார்ஜ் பஸ்டர் வீணாக்கிட்டேன். அடுத்து ட்ரோகன் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோகன் கொடுன்னு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன ட்ரோகன்றான், என்கிட்ட டோகன் இல்லை நின்றுக்கிறான். அப்புறம் பார்த்தா அந்த கண்டு பேர் ட்ரோகனாக இருக்குது. சரி ஓகே. அடுத்த ஸ்னைப்பர் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட 13 ஸ்னைப்பர் இருக்குது. ஸ்னைப்பரில் ஆட தெரியாத ஒரு பிளேயர் இருக்குது. 13 ஸ்னைப்பர் தேவையா அப்படின்ற கேட்குறவங்களுக்கு எனக்கு தெரியுது, பட் ஆனால் என்ன பண்ணுறது, என்கிட்ட இருக்குதே. அடுத்து கார்9 வந்து பார்த்தீங்கன்னா 12 இருக்குது. M82B வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து 6 இருக்குது. அடுத்து இதில் எந்த கன்னு ஸ்கின் இல்லை, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 இருக்குது. அடுத்து பிஸ்டலில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்டல். அடுத்து டெசர்ட் ஈகிள் வந்து பார்த்தீங்கன்னா 8 ஈகிள் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன். G1 88 4. அடுத்தது M1E7 3 வந்து பார்த்தீங்கன்னா நான் 5 ஸ்கின் வச்சுருக்கேன். அடுத்து M500 4. அடுத்தது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 நீங்களே பார்த்துக்குங்க எது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து மீலி வெப்பனில் இதெல்லாம் பங்கமாக வச்சுருப்பேன். 27 மீலி வெப்பனில் வச்சுருப்பேன் பாடேங்க அப்பா. அடுத்து பராங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 24, பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 29, கத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா 21. இந்த கத்தி பேட்டு சைத்தான் இதெல்லாம் வந்து எதுக்கு கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. சரி இருந்தாலும் சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை வச்சுருக்கோம். ஆனால் இந்த நெஃப் நைஃபில் நம்மகிட்ட இதில் பிஸ்டலாம் அடிச்சுக்க ஆளே கிடையாது. 16 பிஸ்டு வச்சு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன். கலர் கலராக வச்சுருக்கேன். கிரானைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 73 கிரானைட் ஒன்று 23 கிரானைட் வாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சதம் அடிச்சிருவேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். குளுவால் 61 குளுவால் இருக்குது. ஆல்ரெடி பிஎஸ் கேமிங்கில் உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். அதுலேருந்து பார்த்துட்டு வரவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பார்ப்போம் எது வந்து பார்த்தீங்கன்னா எந்த குளுவால் பிடிக்கும் அப்படின்றத நான் வந்து அந்த இதில் சொல்லிட்டேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பச்சை கலர் குளுவால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து அதர்ஸ்க்கு போனீங்கன்னா அந்த கிராஸ்போ, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த M79 அப்போலாம் பெரிய கன்று, இதெல்லாம் கிடச்சா விடவே மாட்டாங்க. இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா பவரை குறைச்சி போட்டு ஒன்றுத்துக்கும் உதவாத கண்ணாக்கிட்டாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுதாங்க என்கிட்ட இருக்க கன் ஸ்கின். ஈவோ கன் ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை அப்கிரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். க்ரோஸ் அப்கிரேட் பண்ணல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேக் இது அப்கிரேட் பண்ணி ஓசியில் கொடுத்தது, இதுவும் ஓசியில் கொடுத்தது, இதுவும் ஓசியில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இதெல்லாம் நான் வாங்கினதுனால அப்கிரேட் பண்ண வச்சிருப்பேன். ஒரே ஒரு இதுக்கு மட்டும் நானே அப்கிரேட் பண்ணேன். அது எதுக்குன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. இது 7th லெவல், இது எதுக்கோ இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நானே அப்கிரேட் பண்ணேன். எதுன்னு தெரியல, எதுக்குமே நான் அப்கிரேட் பண்ணிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் 7th லெவல் வரைக்கும். ஸோ இதுதாங்க என்கிட்ட இருக்க கன் கலெக்ஷன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். பிடிக்கல, ஏன்னா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த கன் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்றதையும் மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய். சியும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு சந்திக்கலாம். ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாய் சொல்லிடலாம். பாய் கைஸ், சீ யூ கைஸ், லவ் யூ சோ மச், பாய். பிவிஎஸ் ஆர்மி சேனல் குட்டீஸ் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக் பிவிஎஸ் ஆர்மி இன் தி சாட் கைஸ்.